இன்னைக்கு சுமதிய கடை முகத்துல இன்னும் ஒரு சந்தோஷம் என்ன? பின்ன இருக்காதாமான், எங்களை கண்டு சொந்தமா ஒரு வீடு கட்டணும் பண்ணதான் எனக்கு இருந்த பெரிய கனவு. என்னை விட அவருக்கு தான் சந்தோஷம். அவரை பார்க்க எனக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. அண்ணா உங்களை நல்ல பாசம் என்னக்கா, உங்களோட கையாலே அடிக்கல் நாட்ட வச்சவர். அவர்கிட்ட வாழ்க்கை நல்லா இருக்கிறது என்னாலதான். தன் வைஃப் அப்படி சொல்ற கணவன் கிடைக்க உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணும் அக்கா. அவரது சும்மா சொல்லல வாணி, எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்தது. உண்மையில ஒரு கட்டத்துல அவர்கிட்ட வாழ்க்கையே இல்லாம போனதுக்கு நான் தான் காரணம் ஒண்ணு சொல்லி கொண்டிருந்தவர். ஆனா ஒட்டு சம்பவத்துக்கு பிறகு அவர்கிட்ட எண்ணத்தையே மாத்தி போட்டேன். அப்படி என்னக்கா பெரிய சம்பவம்? அது ஒரு பெரிய கதை. சொல்ல விருப்பம் இல்லைண்டா சொல்லாட்டையும் பரவாயில்ல, விடுங்க. இல்லை இல்லை, அது எல்லாருக்கும் தெரிய வேண்டிய ஒரு கதை தான். இவர் என்ன விரும்பின காலத்தில் அடிக்கடி வீட்டுக்கு வாரவர். அப்பாவுக்கு இவரை சரியா பிடிக்கும், ஒரு மகன மாதிரி தான் பார்த்துவர். அப்பாவுக்கு அந்த நாளில் கொஞ்சம் உடம்பு சோம் இல்லை, அப்பாவுக்கு கேன்சர் இருக்கு. அப்பாவோட கடைசி காலத்தில் இவர் தான் பக்கத்தில் இருந்தவர். அப்போ ஒரு நாள் அப்பா இந்த கையை கையில பிடிச்சு கொடுத்து என்னை பார்த்துக்கள சொல்லி சொன்னவர். அதை விட்டு மனசுல சரியா பதிஞ்சு போச்சு. நான் விட்டு பொறுப்பில்லை, அதனால அப்பாட காலம் முடிஞ்ச பிறகு நான் தனிச்சு போடுவேன். அப்பா சரியா கவலைப்பட்டவர். என்ன, நான் அவரை கல்யாணம் செய்யறது எங்களோட வீட்டாக்களுக்கு விருப்பம், ஆனா அவன் வீட்டாக்களுக்கு என்ன கல்யாணம் செய்யறது விருப்பம் இல்லை. அதனால் அவருக்கு நிறைய வேற கல்யாணங்கள் பேசி கொண்டு இருந்தது. ஆனால் அவர்கிட்ட மனசில் நான் தான் இருந்தேன். எத்தனையோ கல்யாணங்கள் பேசி வந்தாலும் அவர் அப்பாவுக்கு கொடுத்த சத்தியத்துக்காகவே என்ன கல்யாணம் செய்தவர். அவன் என்ன வீட்டாக்களுக்கு நிறைய சொத்து பத்து காணி பூமி எல்லாம் இருந்தது. ஆனால் நாங்கள் அவன் விருப்பத்துக்கு விரோதமாக தானே கல்யாணம் செய்தது. அதனால் எங்களுக்கு ஒற்று சொத்தும் கிடைக்கல. அது அந்த சொத்துக்கள் இல்லாமல் போனது தலைவர் வந்து அந்த வாழ்க்கை பிழைச்சது வந்து நான் தான் காரணம் உண்டு நினைச்சவர். அவருக்கு என்னோட நல்ல பாசம், ஆனால் எங்களுக்குள்ள நிறைய பிரச்சனை இருந்தது. எங்களுக்கு வாழ்க்கையே கஷ்டமாக இருந்தது. சின்ன சின்ன வேலைக்கு போவார், ஆனால் அவருக்கு ஒன்றும் சரி வர இல்லை. பிறகு நான் ஒரு காமன் ஒடுக்கு வேலைக்கு போனேன். அதில் கிடைச்ச ஒரு கொஞ்சம் சம்பளத்தில் எங்களோட சீவியமே நடந்தது. நான் உழைச்ச காசை எடுத்து வீட்டில் இருந்து சாப்பிட்றது அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அப்போ தான் அவருக்கு வெளிநாட்டுக்கு போகிற ஒரு எண்ணம் வந்தது. ஏனண்டா இங்கே ஒன்றும் சரி வராட்டி வெளிநாட்டுக்கு போயிருந்தாலும் உழைச்சி பிழைச்சி கொள்வோம்னு நினைச்சவர். நான் அதை கொண்டும் சொல்ல இல்லை. அவர் ஒரு ஆம்பளை தான், ஏனண்டாலும் ஒரு பஞ்சாதியின் காசை எடுத்து அதில் சாப்பிட்டு கொண்டு கொடுத்து கொண்டு இருக்கிறது அவருக்கு அவமானமான நினைச்சவர். ஆனால் சத்தியமாக நான் அப்படி ஒன்று நினைக்கல. ஒருக்கா கொரியாவுக்கு லேபர் வேலைக்கு போக நினைச்சவர், ஒருக்கா சவுதிக்கு டிரைவர் வேலைக்கு போக ட்ரை பண்ணவர். ரெண்டும் கடைசி நேரத்தில் பிழைச்சி போச்சு. அப்போ தான் ஆஸ்திரேலியாவுக்கு போகிற ஒரு எண்ணத்தை வரவேற்ற மண்டேக்குள்ளே போட்டவர். ஆஸ்திரேலியா மற்ற ரெண்டு நாடுகளையும் விட நல்ல நாடு தானே அக்கா? ரோமோ அது நல்ல நாடு தான். ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுக்கு போகிறது எனக்கும் விருப்பம் தான். ஆனால் அது பிரச்சனை இல்லை. அவர் போக நினைச்ச பாதை தான் பிழையானது. பிழையான பாதைண்டா? அவர் போக நினைச்சது போட்டில். நீங்களே சொல்லுங்க வாணி, போட்டில் போகிறது எவ்வளவு ஆபத்தானதுன்னு தெரிஞ்சுக்கொண்டு நான் இப்படி விடுறது? போகிற வழியில் தான் நடந்தேன். எனக்கு நபர் மட்டும்தானே இருக்கு, ஆஸ்திரேலியா பக்கத்துலேயே இருக்குது, போகிற வழியில் தான் நடக்கலாம் தானே. இதை நான் சொன்னதும் அவருக்கு சரியான கோபம் இல்லை. ஏதோ அவருடைய முன்னேற்றத்துக்கு நான் தான் தடையாக இருக்கிறேன்னு நினச்சேன். அவர் வேலைக்கு போகிறது எனக்கு பொறாமையுண்டும் நினச்சவர். நான் எப்போவுமே அவரை எனக்கு கீழே வச்சிருக்க வேணுமெண்டு நினைக்கிறேன்னு நினச்சேன். இவற்ற அக்காட புருஷன் வந்து நல்ல வசதியானார். அப்போ ஆஸ்திரேலியாவுக்கு போகிறதுக்கு ஒரு 10 லட்சம் உதவி செய்கிறேன்னு சொன்னான். அதுவும் இந்த காசு வட்டிக்கு. அப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி போட்டு இவர் போகிறதுக்கு வழி கட்டுட்டார். எனக்கு வேறு வழியே இல்லாமல்
கடைசியாக என்ன செய்தேன், வேண்டிய அம்மா அப்பாவையே சந்திக்க நேரையே இந்த வீட்டுக்கு போயிட்டேன். அவ என்னை அடித்து உதச்சி அனுப்பினாலும் பரவாயில்லையண்டு எனக்கு அங்கே தான் தீர்வு கிடைக்கும்னு போனேன். மேலே அப்படி செய்ய என்ன இருக்க சொல்லி கதைச்சினேன். என் கையை பிடிச்சி கொண்டு நான் அழுதுனேன். அவரை போக விடாமல் அப்படி தடுமாண்டு அதுக்கு பிறகு அவன் அக்காவை உதவி செய்ய வேண்டாமன்னு சொல்லி போட்டேன். இவருக்கு இதை கேள்விப்பட்டு என்னோட சரியான கோவம் மனுஷன் வானத்துக்கும் பூமிக்குமா கடந்து குதிச்சுது. இவ்வளோ நாளும் இல்லாத அளவுக்கு மோசமான ஒரு வார்த்தையாளால் என்ன அவர் பேசிட்டார். இஞ்ச சுமதி, ஓ டீ குடிப்போமா? ஓ கொண்டு வரேன், இருங்க இருங்க. வாணி டீ ஊத்து. எல்லா ஆம்பளைகளின் வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பொம்பளை இருப்பா. ஆனால் நீ என்னை அழிக்கத்தான் வந்த நீ என்ன திட்டினார், எனக்கு சரியாக மனன்னு வந்து போச்சு. நான் அவரை அழிக்க நினைக்க இல்லை வாணி. அவருக்கு வேற இருந்த ஆபத்துலேருந்து தான் நான் காப்பாற்ற நினச்சினேன். அவருக்கு அந்த பயணத்தை தொடர முடியல. அதனால் அவருக்கு என்னோட சரியான கோபம். இப்படி இருக்கேக்க தான் அந்த மாற்றம் நிகழ்ந்தது. அந்த படையில் போன ஆக்களெல்லாம் பிடிபட்டுட்டினேன். எல்லோரையும் திருப்பி அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லை, எல்லோரையும் ஜெயிலையும் போட்டாச்சு. அதுகள் வச்சுட்டு போன காணி பூமி நகை எல்லாமே அடவில் அடைஞ்சு போச்சு. அந்த குடும்பங்கள் எல்லாமே நடுத்தருவுக்கு வந்துட்டது. ஊரை சுற்றி கடன்கள். அப்படி அந்த போட்டில் போய் திரும்பி வந்த ஆக்களில் சில பேர் இப்போ வெக்கத்தில் வெளியில் கூட வாரதில்லை. அப்பா அண்ணா கடைசி நிமிஷத்தில் தப்பிச்சிருக்கிறாரு. அன்றைக்கு தான் அவர் இந்த கையை பிடிச்சி கொண்டு ஒரு குழந்தை மாதிரி அழுதவர் வாணி. அவர் சொல்கிறது சரிதான். ஒவ்வொரு ஆம்பளைன்ற வெற்றிக்கு பின்னாலேயும் ஒரு பொம்பளை இருக்கிறா. ஆனால் அந்த பொம்பளை அறிவாளியாக இருக்கவன், அந்த ஆம்பளையை விட அறிவாளியாக இருக்கவன். அப்போ தான் அந்த ஆம்பளை பார்க்காத சில விஷயங்களை கூட இந்த பொம்பளை கவனமாக பார்த்து சொல்லுவாள். எப்பாடு பட்டாவது அக்கா, நீங்கள் அண்ணாவை நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட்டீங்க. இன்றைக்கு நல்ல நேரத்துக்கு இந்த அடிக்கலை நாட்டினம். எப்போவுமே நான் அவரோட இருப்பேன். ஆனால் அவர் செய்கிற சரி எது தவறு எதுன்னு பார்த்து கொண்டு அதை பற்றி கவனமாக தான் இருப்பேன். இன்றைக்கி அவன் அம்மா அப்பாவும் வேறு இருக்கிறேன். ஆனால் அவருக்கு தெரியாது. இப்போ அவங்களோட அம்மா கோவில் எடுத்த வந்து கொண்டு இருக்கிறாவா. எல்லாம் நல்லா முடிஞ்சுது. அவைக்கு இப்போ என்னோட சரியான பாசம். இந்த முட்டாள்தனமான பயணத்துக்கு நான் வந்து உடன்படாமல் அதை தடுத்து விட்டதில்லை. வா டீயை கொடுத்தேன். சிக்க வேண்டாம், அழிவு லட்சியம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியாவில் குடியேற எவ்வித வாய்ப்பும் இல்லை.